உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை சங்கிலிகளை தவிர, ஆனால் அடையப்போவதே ஒரு பொன்னுலகம் என்கிற அடிப்படையில் உலக தொழிலாளர்களுக்கு ஒன்று விடுகிற என்கிற அந்த கோஷத்தை உருவாக்கிய மார்க்சும் ஏங்கல்ஸும் கொண்டாடிய அந்த மே தினத்தை, உலகம் முழுவதும் இருக்கிற தொழிலாளி தினமான இந்த தினத்தை மே தினத்தை கொண்டாடுவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிகுந்த பெருமை கொள்கிறது. அந்த லட்சியங்களை நிறைவேற்றுகிற உறுதியேற்பு விழாவாக இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். இதில் இன்னும் சொல்லப்போனால் இந்திய நாட்டிலே முதன் முதலே மே தினத்தை கொண்டாடிய பெருமை தமிழகத்தை, சென்னையை சார்ந்த தொழிலாளிகளை சாரும். 1923 ஆண்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் சென்னை மரினா கடற்கரையிலே பிரம்மாண்டமான தொழிலாளி பேரணியை நடத்தி அன்றைக்கு முதன் முதலாக மே தினத்தை கொண்டாடினார். அன்றைக்கு கொண்டாடப்பட்ட அந்த மே தினத்தினுடைய 100வது ஆண்டு மே தினமாக இந்த விழா கொண்டாடுவது மேலும் ஒரு சிறப்பினை பெறுகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மத்தியிலே இருக்கிற மோடி ஆட்சி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அனுதினமும் சலுகைகளை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எல்லா மக்களுடைய பொருட்கள் மீதும் வரியை பல மடங்கு உயர்த்தி தாங்க முடியாத விலைவாசியை ஏற்றி கொண்டிருக்கிற இந்த அரசு, இன்னொரு பக்கம் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சலுகைகள் மிளகு சலுகைகளை அளித்து கொண்டிருக்கிறது. கடந்த 8 ஆண்டுகளில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். உலகத்திலேயே கார்ப்பரேட் வரியை மிக குறைவான வரி வசூலிக்கிற நாடாக இந்தியாவை மாற்றியிருக்கிறார்கள். ஏராளமான கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அந்த அரசு சார்பில் சலுகைகள் வழங்குவது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை அனைத்தையும் இன்றைக்கு அவர்களுக்கு அடிமாட்டு விலைக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். அம்பானிக்கு இந்தியாவினுடைய விமானங்களை இன்றைக்கு ஒரு குறைந்த விலைக்கு 55 விலைக்கு அதை விற்று அதையும் கூட வங்கிகளிலிருந்து கடன் வாங்கி அவர் அந்த கடனை செலுத்தியிருக்கிறார். அந்த கடனையும் அடுத்த ஆண்டு மோடி அரசாங்கம் ரத்து செய்துவிட்டது. எனவே இந்தியாவில் இருக்கிற விமானங்களை, விமான நிலையங்களை இலவசமாகவே கார்ப்பரேட் முதலாளிக்கு கொடுத்திருக்கிற ஒரு அரசு தான் மோடி அரசு. ஒரு பக்கம் முதலாளிகளுக்கான சலுகைகளை வாரி வழங்கி கொண்டு, இன்னொரு பக்கம் அதை எதிர்த்து ஒன்றுபட்ட மக்கள் போராடுவதற்கு அணிதிரழுவதற்கு மாறாக அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய முறையில் மதவெறியை தூண்டிவிடுகிறார்கள். சிறுபான்மை மக்கள் மீது கருணையற்ற அளவிலே இன்றைக்கு கொடூரமான தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். இஜிப் என்கிற உடை விவகாரத்தை மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலே ஜவஹாங்கிபூர் என்கிற இடத்தில் இஸ்லாமிய மக்கள் வாழ்கிற குடியிருப்புகளை இடித்து தரைமட்டமாக்குகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் நேரடியாக புல்டோசர்களை தடுத்து நிறுத்திதான் அந்த இடிப்பு நடவடிக்கைகளை பாதுகாத்திருக்கிறார்கள். எனவே இந்த மே தினத்துடைய பிரதானமான குறிக்கோள் என்பது கார்ப்பரேட் முதலாளிகளை இந்துத்துவ அரசியலை நிறைவேற்றி கொண்டிருக்கிற, மத ஒற்றுமையை சீர்குலைக்கிற, மத நல்லிணக்கத்துக்கு சவாதி கட்டுகிற இந்த மோடி அரசாங்கத்தை அடிப்படையிலே இந்த நாட்டு மக்களிடத்திலிருந்து விரட்டுகிற அந்த உறுதிமொழியினைத்தான் இந்திய தொழிலாளி வர்க்கம், தமிழக தொழிலாளி வர்க்கம், உழைப்பாளி மக்கள் நிறைவேற்ற வேண்டுமென இந்த மே தின நாளிலே சூளுரைக்க வேண்டுமென இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சுரண்டலற்ற சமூகம், ஆண் பெண் வித்தியாசமில்லாத சமநிலை வாழ்வு, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமத்துவ சமூகம் அமைத்திட இந்த மே தின நன்னாளில் அனைவரும் உறுதியேற்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.